அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும். இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கோ இல்லை பொட்டி கடைக்கோ போய் ஒரு சிகரெட்டை வாங்கி பஃப் ஓதும்போது அம்மா அப்பா பாத்துருவாங்களோ இல்லை தங்கச்சி பாத்துருவானோ இல்லை சொந்தக்காரங்க பாத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட சிகரெட்டை ஊத்திட்டு ஐயோ ஸ்மெல் வருமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் பூமரையோ சாக்லேட்டையோ உள்ள போட்டு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிப்போமா அப்படின்னு உட்காந்து யோசிக்கிற வழி இருக்கே வழி வழி உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் தான். டைம் போனால் எப்படி திருப்பி வராது, காலம் போனால் எப்படி திருப்பி வராது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சிகரெட் அடிக்கும் போது எடுக்கிற பஃப் உள்ளே போய் என்ன அழிவை ஏற்படுத்துதோ அதை எப்போவுமே திருப்பி யாராலையும் மாற்றிட முடியாது. ஏன் இதை வந்து சிகரெட் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிகரெட் குடித்தா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ், கேன்சர் வரும் அப்படிங்கிறது உண்மை தான். இதை நீங்கள் சிகரெட் டப்பாலே பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் உயிரை கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க செயலே பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் இடத்துல நின்று செய்ய வேண்டிய கடமையை உங்களை விட யாராலையும் பெஸ்ட்டாக செஞ்சிட முடியாது உங்கள் குடும்பத்துக்கு. ஸோ ஒரு தடவை சிகரெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிங்க. காலம் போனால் வராது, உடல்நிலையும் அதே மாதிரி தான். என்ன நம்ம வந்து இந்த உடலுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்போ அது திருப்பியும் போனால் வராது. ஸோ ஃபிட்டாக இருங்க, நோ ஸ்மோக்கிங்.